இன்னைக்கு நம்ம வீடியோவில் காரக்குழி பணியாரம் மேலே கிறிஸ்பாகவும் உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாகவும் சட்னி எந்த சட்னி இருந்தாலும் அதை தொட்டு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வந்து காரக்குழி பணியாரம் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வந்து நான் வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு ஒரு கப்பு எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து 3 புழுங்கல் அரிசி, 1/2 பச்சரிசி, 1 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இட்லி மாவுங்க இதுக்கு எடுத்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு பேனில் எண்ணெயை விட்டு கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை 2 இணுக்கு இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். வெங்காயம் பொடிசா நறுக்கினது, பச்சை மிளகாய் 2, இஞ்சி 1 துண்டு இது வந்து நுணுக்கியது, இதுவும் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகட்டும். கேரட் துருவினத்தை கேரட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் துருவியது கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். உப்பு கொஞ்சோண்டு இந்த வெங்காயத்துக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த தாளிப்புக்கு மட்டும்தான், மாவுலேயுமே கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக போட்டுக்கிறோம். கொத்தமல்லி குட்டி குட்டியாக சாப் பண்ணது இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மாவு புளிச்ச மாவு தான் எடுத்திருக்கேன். அதில் இந்த வெங்காய தாளிப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ குழிப்பணியாரத்துக்கு ஊற்றுற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குது மாவு. இப்போ குழிப்பணியார சட்டி எடுத்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். வச்சுட்டு ஒவ்வொரு குழியிலையும் கேரட்டை, துருவிய கேரட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறேன். இப்போ இதுக்கு பக்கத்துலேயே கொத்தமல்லி இலைகளில் வந்து ஒரு சின்ன சின்ன இலைகளாக எடுத்து கேரட்டுக்கு பக்கத்தில் வச்சிடலாம். அப்போ பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மாவை ஊற்றிடலாம். மாவு உள்ளேயும் கேரட் இருக்குது, வெளியிலையும் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவே மாவை ஊற்றிக்கலாம். இந்த 1 ஸ்பூன் வச்சு சமன் படுத்திடலாம். இப்ப துருவிய கேரட் மேலையும் போட்டுக்கிறேன் ஒவ்வொரு குழிகள்லையும். அதுக்கு பக்கத்திலேயே கொத்தமல்லியும் வச்சிடலாம். அப்பதான் ரெண்டு பக்கமும் கலர்ஃபுல்லா இருக்கும். இப்ப 1 ஸ்பூன் எண்ணெய் ஒவ்வொரு குழியிலையும் விட்டுடலாம். எண்ணெய் அதிகம் தேவைப்படாது, இது நான்ஸ்டிக்ன்றதுனால. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது கேட்கும்போது ஈவினிங் என்ன ஸ்நாக் வேணும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு வச்சு இதை அழகாக செஞ்சிடலாம். ஆரோக்கியமானதும் கூட, அதிகம் எண்ணெய் குடிக்காது. கேரட்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால கலர்ஃபுல்லாக இருக்கும் போதே குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சு திருப்பி எடுத்துடலாம். இது எந்த சட்னியோடையும் சேர்வ் பண்ணலாம். தேங்காய் சட்னி, கார சட்னி, வேர்க்கடலை சட்னி, எல்லா சட்னிக்குமே இது சூப்பராக இருக்கும். சாம்பார் சட்னியோடையும் சேர்த்து கொடுக்கலாம். வெறுமனே சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழிப்பணியாரம். ஸோ ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது சுட சுட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பெரியவங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், வெந்துடுச்சு, எடுத்துடலாம். ஒவ்வொரு குழிகளில் இருந்து எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து கலர்ஃபுல்லாக, ரெண்டு பக்கமும் கலர்ஃபுல்லாக இருக்குங்க. மேலே கிறிஸ்பாகவும் உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான், குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இது சட்னியோடு நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது, கலர்ஃபுல்லாக.
அப்போ நான் இதை பிரித்து காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் வெளியே ரொம்ப கிறிஸ்பாகவும் நல்லாயிருக்கும். இந்த சட்னியோட தொட்டு சாப்பிட்லாம்.